என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. தமிழ் பசும் நெய், தரமான பசும் வெண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய், ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் பசும் நெய். ஸ்டோரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? சார், வேலைப்பட டைரக்டர் சுரேஷோட மனைவி நடிகைன்னு சொல்லியிருந்தாரு, அவங்க பேர் என்னன்னு சிவசங்கரி கேட்டிருக்காங்க. வேலை திரைப்படத்தின் இயக்குனரான சுரேஷுடைய மனைவி பெயர் மீரா. அவங்க பரம்பரை உட்பட பல தமிழ் திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. சார், இந்த வருஷமாக இளைய திலகம் பிரபுவை சாய்வ சித்ரா ஷோவில் பார்க்க முடியுமான்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து தவமணி கேட்டிருக்காங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாகவே தீபாவளிக்கு முன்னால், பொங்கலுக்கு முன்னால், சித்திரை திருநாளுக்கு முன்னால் எல்லா நாட்களிலும் நான் பிரபுவை தொடர்பு கொண்டு தான் இருக்கிறேன். நிச்சயமாக இந்த மாதம் 12 பாஸ் அப்படின்னு வரேன். ஆனால் அது நடக்கிறதில்லை. பிரபு மனது வைத்தார் என்றால் தான் சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் அவர் இடம்பெற முடியுமே தவிர நான் மனசு வச்சு பிரயோஜனம் இல்லை. சார், இப்போ விஜய் ஆண்டனியோட ஹெல்த் எப்படி இருக்கு? அவரை சென்னை கூட்டிட்டு வந்துட்டாங்களான்னு குவைத்திலிருந்து சாம்பியல் கேட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனியுடைய உடல் நலம் நன்கு தெரிய வருகிறது. இன்று மாலை அவர் சென்னை திரும்புகிறார். சார், சொந்தமாக தயாரிச்சு ஜோதிகா நடித்த கடைசி 3-4 படங்கள் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சதே, அதுக்கு என்ன காரணம்னு ஹைதராபாத்ல இருந்து ரவிசங்கர் கேட்டிருக்காங்க. ஜோதிகா கடைசியாக நடித்த 2-3 திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமையலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க. நீங்கள் அந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவை தரவில்லை. நீங்கள் அந்த படத்துக்கு ஏன் ஆதரவை தரலைன்னா அந்த படத்துடைய கதை திரைக்கதை இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. அந்த கதை திரைக்கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆதரவு கொடுத்துருப்பீங்க, அந்த படமும் வெற்றி படமாக அமைந்திருக்கும். அவ்வளோதான் விஷயம். சார், விக்ரம் கண்டினியூஸாக ஃப்ளாப் மூவிஸ் கொடுத்துருந்தாலும் அவரை நம்பி ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பிரசாந்த் நிறைய ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவருக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு முகமது கேட்டிருக்காங்க. விக்ரம் பிரசாந்த் ஆகிய ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பல வேறுபாடுகள் இருக்கின்றன. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் ரெண்டு பேரையும் ஒரே தராசத்தில் வைத்து நீங்கள் இந்த கேள்வி எழுப்பியதே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். விக்ரமை பொறுத்த வரைக்கும் அவர் பலதரப்பட்ட இயக்குநர்களோடு கடந்த பல வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படின்றதையும் பல திரைப்படங்களிலே நிரூபித்திருக்கிறார். ஆனால் பிரசாந்துக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கடந்த 3-4 ஆண்டுகளில் கிடைத்ததா என்று யோசிச்சு பாருங்கள். பிரசாந்த் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறாரு. அவருடைய படங்களை அதிகமாக இந்த ஆண்டுகளில் இயக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையான தியாகராஜன் தான். அது கூட அதிகமான திரைப்பட தயாரிப்பாளர் பிரசாந்தை தன்னுடைய படங்களிலே ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், விஜய் ஆண்டனியோட ஆக்சிடென்ட்க்கு அவர் லைஃப் ஜாக்கெட் போடாததான் காரணமானு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. கடலில் படகுல போகிற மாதிரி ஒரு காட்சியை படமாக்கும் போது லைஃப் ஜாக்கெட்லாம் போடாமல் யாராவது அந்த காட்சியை படமாக்குவாங்களா? அன்றைய படப்பிடிப்பிலும் விஜய் ஆண்டனி லைஃப் ஜாக்கெட்லாம் அணிந்திருந்தால் அதையும் மீறி நடந்தது தான் இந்த விபத்து. சார், ஹிந்தியில் பிரபலமான யூடிவி, ரிலையன்ஸ், ஃபாக்ஸ் ஸ்டார் போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் அப்பப்போ தமிழ் சினிமாவோட கொலாபரேட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆனால் ஜியோ சினிமாஸ் மட்டும் இன்னும் ஏன் தமிழ் திரைப்பட தயாரிப்பில் இறங்கலை? ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஜியோ சினிமாஸும் மிகப்பெரிய அளவிலேயே தமிழ் சினிமாவை அடியெடுத்து வைத்து பல திரைப்படங்களை தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று தான் முதல்ல திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் என்ன காரணத்தாலோ அது நடக்கலை. மிக விரைவிலேயே நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே அவங்களும் தயாரிப்பாளர்களாக அடியெடுத்து வைப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், மார்க் ஆண்டனி படத்தோட லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? படத்தை எப்போ எதிர்பார்க்கலான்னு மதுரையிலிருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. மார்க் ஆண்டனி படத்துடைய படப்பிடிப்பு இந்த மாத இறுதியில் தொடங்கியிருக்கு. ஆனால் அது இறுதி கட்ட படப்பிடிப்பாக அமையுமா அப்படின்றது தான் தெரியல. சார், பிரதீப் ரங்கநாதன், பி வாசு, டி ஜே ஞானவேல் இவங்களில் யார் ரஜினி சாரோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல முடியுமான்னு தூத்துக்குடியிலிருந்து ஹரீஷ் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அடுத்த படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி வலைதளங்கள் நாளுக்கு ஒரு பேரை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அதை பற்றி ரஜினிகாந்த் முடிவெடுத்ததாக தெரியல. அவர் முடிவெடுத்ததுக்கு பின்னால் தான் யார் அவருடைய அடுத்த படத்தை இயக்கப் போகிறார்கள் அப்படின்றது தெரிய வரும். சார், ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய படங்களில் ஜனகராஜன் நடிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேருமே அவரை கைவிட்டுட்டாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமான்னு ஃப்ரான்ஸ்லேருந்து ரசிகன் கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகியோர் ரேவதி, சோபனா இது போன்ற பல கதாநாயகளோடு நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாம் நடித்தா நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்களா?
அதே மாதிரி தான் நகைச்சுவை நடிகர்களும் கால மாறுதல்களுக்கு ஏற்ப வெவ்வேறு நகைச்சுவை நடிகர்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவ்வளோதான், இதுக்கு பின்னணியில எல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. சார், கள்ளப்பட்டி சிங்காரம், கே கே சவுந்தர், குலதெய்வம் ராஜகோபால் இவங்களுக்கெல்லாம் பெரிய வெற்றி கிடைக்கலனாலும் இவங்களாம் நல்லா நடிக்கக்கூடியவங்க. இவங்களை பாக்யராஜ் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு மெல்பர்ன்ல இருந்து ராம்குமார் கேட்டிருக்காரு. நல்ல நகைச்சுவை காட்சிகளை எழுத தெரிஞ்ச ஒரு கதை வசன கர்த்தாவுக்கு வெற்றி பெற்ற நகைச்சுவை நடிகர்கள் தேவையே இல்லை. நான் இதுக்கு உதாரணமாக விக்ரமனை பலமுறை குறிப்பிட்டிருக்கேன். விக்ரமுடைய பல திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர்கள்லாம் நடிக்கவே மாட்டாங்க. சாதாரண நகைச்சுவை கலைஞர்கள் தான் அவர் தன்னுடைய படங்களை பயன்படுத்துவார். ஆனால் அந்த காட்சிகள் இருக்க நீங்கள் குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நகைச்சுவை காட்சிகளை மிகச்சிறப்பாக அமைக்கின்ற ஆற்றல் பெற்ற இன்னொரு கதாசிரியர் தான் பாக்யராஜ். அதன் காரணமாக தான் அதிகம் வெற்றி பெறவில்லை என்றாலும் திறமையான பல நகைச்சுவை நடிகர்களை தன்னுடைய படங்களிலே அவர் பயன்படுத்தினார். சார், முன்னாடிலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம்னு இந்தியாவிலிருந்து ஆஸ்கருக்கு பரிந்துரைப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் ஆஸ்கருக்கு கிட்டத்தட்ட 5-6 படங்கள் பரிந்துரைக்கப்பட்டதாக சொல்லப்படுதே, இது எதுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்ல முடியுமான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஆஸ்கார் விருதுக்கு படங்களை தேர்ந்தெடுப்பதற்கென்றே இந்தியாவில் ஒரு குழு இருக்குது. அந்த குழு வருடத்துக்கு ஒரு திரைப்படத்தை தான் இந்தியாவின் சார்பிலே ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யும். ஆனால் ஆஸ்காரை பொறுத்த வரைக்கும் இப்படி குழுக்கள் பரிந்துரை செய்வதை தவிர நேரடியாக விண்ணப்பிக்கின்ற ஒரு முறை இருக்குன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் பல திரைப்பட தயாரிப்பாளர் நேரடியாகவே தங்களது படங்களை ஆஸ்காருக்கு விண்ணப்பிக்கிறார்கள். சார், 96 டைரக்டர் பிரேம் அடுத்து கார்த்தியை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதாகவும் அது 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் ஒரு தகவல் வருதே, அது உண்மையானு உடுமலையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காரு. 96 படத்தை இயக்கிய பிரேம் அடுத்து கார்த்தி இயக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனடியாக நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். சார், நடிகர் சித்தார்த் நடித்த டக்கர் படம் ஏன் ரிலீஸ் ஆகலைன்னு வாடிப்பட்டியிலிருந்து ரஃபீக் கேட்டிருக்காரு. பல ஆண்டுகளாக தயாரிப்பில் இருக்கின்ற திரைப்படம் தான் சித்தார்த்தினுடைய நடிப்பிலே உருவாகி இருக்கின்ற டக்கர் திரைப்படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை இந்த தயாரிப்பின் போது அந்த படம் சந்தித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். 2 கொரோனாவினால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போ படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. இந்த ஆண்டு அந்த படம் நிச்சயமாக வெளிவரும் என்று அந்த படத்தினுடைய பத்திரிகை தொடர்பாளர் சொல்கிறார். சார், டைரக்டர் சுரேஷோட நேர்காணலை பார்த்த ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் அவரோட முதல் படமான வேலையில் வசனகர்த்தாவாக ஒர்க் பண்ணது பாலமுருகன், அவரோட பழகின அனுபவத்தை பற்றி நீங்கள் ஏன் கேட்கலன்னு அடையார்லேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. சுரேஷுடைய நேர்காணல் பற்றிய உங்களுடைய விமர்சனத்துக்கு என்னுடைய நன்றி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுரேஷுடைய அந்த நேர்காணல் இருக்குது, அது 10 வந்தது. அவர் எந்தெந்த கதாசிரியர்களோடெல்லாம் பணியாற்றினார் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தால் இன்னும் 2-3 எபிசோட் கூட நீண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சுரேஷை சந்திக்கும் போது நிச்சயமாக பாலகுமாரனை பற்றி தகவலை அவரிடமிருந்து பெற்றுத்தர முயற்சிக்கிறேன். சார், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் குடும்பமும் தனுஷ் குடும்பமும் சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடினாங்களான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. பொங்கல் விழாவை ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் கொண்டாடினாங்க, தனுஷும் கொண்டாடினார். ஆனால் 2 தனித்தனியாக கொண்டாடினார்கள். சார், அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்னு சரத்குமார் சொன்னது போலவே அடுத்த உலக நாயகன் யாருனோ, அடுத்த சுப்ரீம் ஸ்டார் யாருனோ அவரே சொல்லுவாரான்னு வாடிப்பட்டியிலிருந்து ரஃபீக் கேட்டிருக்காரு. விஜய் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று சரத்குமார் சொன்னதற்கான விமர்சனங்களே இன்னும் நின்ற பாடில்லை. ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அதை பற்றி கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சரத்குமார் திணறி கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்லணும். அதனால் இப்போதைக்கு இதை பற்றியெல்லாம் அவர் பேசவே மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், த்ரூ விக்ரமோட அடுத்த படம் என்னன்னு ஈரோட்டிலிருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மிக வேகமாக நல்லதொரு இடத்தை பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இளம் நடிகர் தான் துரு விக்ரம். ஆனால் என்ன காரணத்தாலும் அது நடக்கலை. இந்த தாமதம் கதைகளை தேர்ந்தெடுப்பதிலா, இல்லை தயாரிப்பாளர்களை தேர்ந்தெடுப்பதிலா, இல்லை இயக்குநர்களை தேர்ந்தெடுப்பதிலா என்றுதான் தெரியவில்லை. தமிழ் நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் ரம்மி சர்க்கிளோட அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறது போலவே பாலிவுட் நடிகர்கள் புகையிலை விளம்பரங்களை நடிக்கிறாங்களே, இது சரியா? உங்களுடைய கருத்து என்னன்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த விளம்பரத்திலும் மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்ற ரசிக்கப்படுகின்ற கதாநாயகர்கள் நடிக்க கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவிலே முதல் முதலாக 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகர் கேபி சுந்தராம்பாள் தான் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். சம்பள விஷயத்தில் அவர் எவ்வளவு கராராக இருந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணமாகத்தான் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1940 கேபி சுந்தராம்பாள் நடித்த மணிமேகலை என்ற திரைப்படம் வெளியானது. அதற்கு பின்னால் 13 கேபி சுந்தராம்பாளின் நடிப்பிலே எந்த படமும் வெளியாகவில்லை. 1953 தான் ஜெமினியுடைய தயாரிப்பான ஔவையார் திரைப்படம் வெளியானது. ஒரு பத்திரிகை நிருபர் கேபி சுந்தராம்பாள் கிட்ட 13 நீங்கள் ஏன் திரைப்படங்களில் நடிக்கவில்லை, உங்களுக்கு வாய்ப்புகள் வரவே இல்லையா என்று கேட்டார். இல்லை, வாய்ப்புகள் வந்தது. சுப்பையா செட்டியார் என்பவர் வள்ளி திருமணம் என்ற கதையை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்னை சந்திக்க வந்தார்.
பிரபல பாடகியான எம் எஸ் சுப்புலட்சுமி வள்ளி வேடத்தில் நடிக்க, நான் முருகன் வேடத்தில் நடிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் நான் கேட்ட சம்பளத்தை அவர் கொடுக்க முன்வராததால் அந்த படத்தில் நடிக்க நான் மறுத்துவிட்டேன். அதன் காரணமாக தான் இடையிலே எந்த படமும் வெளியாகவில்லை என்று அந்த பத்திரிகையாளருக்கு பதில் சொன்னார் கே பி சுந்தராம்பன். மிக அதிகமாக சம்பளம் வாங்கினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஊதியம் என்ன என்பதை தானே நிர்ணயிக்கின்ற ஒரு இடத்திலே அன்றைக்கு கே பி சுந்தராம்பன் அம்மையார் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும்? இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.